எக்ஸசைஸ் 3.4ல இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், விளக்கப்பட்ட மதிப்புகள். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க, ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. இதை காரணிப்படுத்துங்க. காரணப்படுத்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படின்னா எப்படி காரணப்படுத்துறது? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25, ஒய் ஸ்கொயர் விட்டுறதுங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். ஓகேங்களா? வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். அப்போ ஒய் ப்ளஸ் 5, ஒய் மைனஸ் 5 எழுதிக்காங்க. இது வந்து மதிப்பு நமக்கு இது கிடையாது, அன்டிஃபைன்டு வேன். ஏன்னா இது வந்து ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 எடுத்துக்காங்க. இப்போ ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 5. அப்போ இங்கே மைனஸ் 5 இங்கே நமக்கு ஒய்ங்கிற இடத்துக்கு மைனஸ் 5 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும், இந்த ஒய்ங்கிற இடத்துக்கு ப்ளஸ் 5 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். தேர்ஃபார் எக்ஸிக்யூட்டட் வேல்யூஸ் ஆர் மைனஸ் 5 அண்டு ப்ளஸ் 5. விளக்கப்பட்ட மதிப்புகள் எழுதிக்கோங்க. விளக்கப்பட்ட மதிப்புகள் மைனஸ் 5 மற்றும் ப்ளஸ் 5. ஓகேங்களா? அப்போ இந்த விகிதம் ஒரு கோவையோட விளக்கப்பட்ட மதிப்புகள் எப்படின்னா மைனஸ் 5 அண்ட் ப்ளஸ் 5. இப்போ இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் 5 கொடுத்தீங்கன்னா என்னாகும்? மைனஸ் 5 கொடுத்தீங்கன்னா மைனஸ் 5 ஸ்கொயர் 25 வந்துடும். 25 மைனஸ் 25 0 ஆயிரும். ப்ளஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 25 0 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். டி டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 5 ப்ளஸ் 6. இது கொஸ்டினை ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை காரணப்படுத்துங்க. பெருக்குனா மல்டிஃபை பண்ணால் 6 ப்ளஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 5. அப்போ என்னாகும்? 16 ஆர் 6 மைனஸ் 6. அப்போ எக்ஸ் ப்ளஸ் அப்போ டி ப்ளஸ். ஓகே, இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி டேபிள் நம்ம கொடுத்தோம்னா இதை மல்டிஃபை பண்ணால் மைனஸ் 6 தான் வருது, அதனால் நமக்கு ப்ளஸ் 6 வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 3, ஓகேங்களா, மைனஸ் 2. ரெண்டு மைனஸ் 3 மைனஸ் 2 கொடுத்தீங்கன்னா மைனஸ் சேம் சிம்பிளாக தான் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 5 ப்ளஸ் பண்ண மல்டிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 2 6. அப்போ டி மைனஸ் 3 இன்ட்டு டி மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ டி டிவைட் பை டி மைனஸ் 3 டி மைனஸ் 2. அப்போ நம்ம அங்கே பார்த்தாவே தெரியுது, ஏன்னா அது டீக்கு நம்ம ப்ளஸ் 3 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும், டீக்கு ப்ளஸ் 2 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ விளக்கப்பட்ட பதிப்புகள் என்ன சொல்லலாம்? 3 2. இது எப்படி போகலான்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் இஸ் அன்டிஃபைன்ட், இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னா நம்ம வந்து இது வரையறுக்க முடியல. ஓகேங்களா? அதனால் வந்து எந்த வேல்யூ கொடுத்தா வரையறுக்க முடியும்னு பார்க்கணும். அன்டிஃபைன்னா வரையறுக்க முடியவில்லை. டி மைனஸ் 3 இன்ட்டு டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, டி மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு 3, டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் எக்ஸிக்யூட்டட் வேல்யூஸ் ஆர் 3,2. விளக்கப்பட்ட மதிப்புகள் 3,2. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். த எக்ஸ்பிரஷன் ஈஸ் அன்டிஃபைன்ட், இந்த கொடுத்துருக்க நம்ம இதில் கொஸ்டின் எழுதிக்காங்க. ஈஸ் அன்டிஃபைன்னா வரையறுக்க முடியவில்லை, ஆகையால் என்ன அப்படின்னா ஆகையால் இப்பொழுது அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 இதை வந்து காரணப்படுத்துங்க. ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டு நம்ம தான் இங்கே 0 கொடுக்கல, 0 எடுத்துக்கிட்டு காரணப்படுத்துங்க. காரணப்படுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 1 வரும். மல்டிஃபை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் 1 அப்படின்னா 1 2 சார் 2. அப்போ இதுக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. தெர்ஃபோர் எக்ஸிக்யூட்டட் வேல்யூஸ் ஆர் மைனஸ் 2 அண்டு 1. விளக்கப்பட்ட மதிப்புகள், ஓகேங்களா, விளக்கப்பட்ட மதிப்புகள் மைனஸ் 2 அண்டு 1 அப்படின்ட்டு தமிழில் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். செகண்ட் ரோமனில் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 டிவைட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. இதை ரைட் பண்ணிக்கோங்க. த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு, கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையானது வரையறுக்கப்படவில்லை. இப்பொழுது இதை டினாமினேட்டர் எடுத்துக்காங்க. எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கொடுக்கப்பட்ட விகிதமுறு கோவையானது வரையறுக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த டினாமினேட்டர் எடுத்துக்காங்க. எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. இதை எக்ஸை காமனாக எடுத்துக்காங்க. காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 வரும். இதை காரணப்படுத்துங்க. பெருக்குனா 6 மல்டிஃபை பண்ணால் 6, கூட்டினா 1 அப்படின்னா என்னாகும் நமக்கு? 3 கூட்டினா ப்ளஸ் 1. அப்போ என்னாகும்? ப்ளஸ் 3 மைனஸ் 2. 3 மை ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 3ல 2 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0.
இந்த x அந்த சைடு போனா 0 ஆயிடும் x plus 3 equal to 0 x minus 2 equal to 0 னு ரைட் பண்ணிக்கலாம் அப்ப x equal to 0 அப்ப x plus 3 equal to 0 x plus 3 equal to 0 னா x equal to minus 3 x minus 2 equal to 0 x equal to plus 2 therefore executed values are 0 minus 3 and 2 விளக்கப்பட்ட மதிப்புகள் ஓகேங்களா எனக்கு டீச் பண்ண அதர் சார் எவ்வளவுதான் எனக்கு டீச் பண்ண இந்த ரெண்டு ரோமனையும் நீங்க கிளாஸ் நோட்ல காப்பி பண்ணிட்டு கவுண்டர்ஸ் எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க டெஃபினேஷன்ஸை புக்கில் மட்டும் மார்க் பண்ணிக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ